எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறது இது பேட்டிஸ். நார்மலாக ஸ்ரீலங்கா முறைப்படி உருளைக்கிழங்கை வச்சு இல்லை, நாங்கள் மரவள்ளிக்கிழங்கில் எப்படி டேஸ்ட்டாக செய்யலாம்ட்டு நான் சின்ன வயசில் நார்மலாக அங்கே சாப்பிட்ட ஒரு சாப்பாடு, எனக்கு நிறைய விருப்பம். ஓகே, இந்த பேட்டிஸை செஞ்சது ஃபுல் வீடியோவை பார்ப்போம். இந்த மாதிரி வெட்டிட்டு அவிய வச்சு எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் தான் மிச்ச வேலை இருக்குது. ஓகே, இப்போ வெங்காயம் ஒரு 6, பச்சை மிளகாயம் அதோட 4-5 வெங்காயம், சின்ன மிட்டது உள்ளி இவ்வளவும் பிட்ட போகிறோம். இதுக்கு தேவையானது மிட்டது, கட்டை, தூள், மஞ்சள் அதுகளும் தேவை, அது பிற சொல்கிறேன். ஓகே, ரெண்டு சுண்டு மா எடுத்துருக்குறேன், மரவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி எடுத்து அவிச்சு எடுத்துட்டேன், டின் மீன் எடுத்துருக்குறேன் ஒரு 3 சுண்டு, அதோட வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு, பச்சை மிளகாய், உள்ளி இவ்வளவு தான் தேவையானது. இப்போ செய்முறைக்குள்ளே போவோம். முதல்ல மா குழைக்க போகிறேன், எப்படி குழைக்கிறேன்னு காட்ட போகிறேன். தேவையான ஒரு கொஞ்சமாக முதலே நாங்கள் உப்பு அளவாக போட்டுடணும். நான் ஒரு 3/4 தேக்கரண்டி போடுறேன், அதை வடிவாக கலந்துட்டு இந்த மாதிரி வடிவாக கலந்துட்டு அதுக்கு பிறகு எண்ணெய் கொஞ்சம் விடுங்க, எண்ணெய் கொஞ்சம் விடணும், ஒரு கொஞ்சம் எண்ணெய் பாருங்க பாருங்க. ஓகே, ஒரு தேக்கரண்டி எண்ணெயும் விட்டுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு வடிவாக அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி குழைக்கோணும். பிறகு பிறகு கொஞ்சம் வர்றேன் இந்த மாதிரி நல்லா இதாக குழைக்கோணும். இப்போ இதை ஒரு 1/2 மணித்தியால் ஊற வைக்க போகிறேன். அப்போ தான் நல்லா சாஃப்டாக எங்களுக்கு அந்த மெல்லிசாக நாங்கள் பிடிக்கிறதுக்கு சரியாக இந்த பதம் தான் நல்லா இருக்கும். இப்போ ஃபேட்டிக் ஸ்கூலில் வைக்கிறது செய்ய போகிறேன். முதலாவதாக எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு பிறகு கடுகு பறிஞ்சீரகம் போட்டு உள்ளி பச்சை மிளகாய போட்டு இந்த மாதிரி வதக்குறேன். நல்லா அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் போட்டு ஒரு மெல்லிய சூட்டில் விட்டு வதக்கினீங்கடா ஓகேயாக இருக்கும். டக்கண்டெரிய வைக்காமல் நல்லா எல்லாமே உள்ளுக்கு எல்லாம் பலகீனமாக இருக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி போட்டு அதுக்கு தேவையான இது போட போகிறேன். ஒரு தேக்கரண்டி கட்டைத்தூள் போடுறேன், அதுக்கு பிறகு 1/2 தேக்கரண்டி மிளகுத்தூள், அதாவது 1/2 தேக்கரண்டி மஞ்சள் தூள், இவ்வளோத்தையும் போட்டு ஒன்றா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த வதங்கினதுக்காக போட போகிறேன். இந்த மாதிரி வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதெல்லாம் பதம் மதங்கி வந்துருக்கேன், அதுக்குள்ளே போடுவேன். இந்த மாதிரி வதக்கிட்டு நீங்கள் டின்மீன் போடல விருப்பமெண்டா போடலாம், போட விருப்பம் இல்லாதாக்கள் டின்மீன் போடாமல் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு அந்த மாதிரியே இதெல்லாம் இந்த மாதிரி இந்த மஞ்சள் தண்ணி வந்தோம். இந்த மாதிரி வதங்கி வந்து கொண்டிருக்கேன். ஒரு கொஞ்சம் நேரத்தாலே இப்போ இந்த டைமை விட இன்னும் கொஞ்சம் வதங்கி வந்த அப்புறம் தான் நான் அந்த மரவள்ளிக்கிழங்கு போட போகிறேன். மரவள்ளிக்கிழங்கு போட்டுட்டு எங்கள் இந்த தனி உலகத்தூள் கருத்தூள்ல ஒரு கொஞ்சம் போட போகிறேன். உரப்பை பார்த்து இப்போ இந்த மாதிரி இப்படியே வதங்கட்டும்.
டைம் இல்லை நான் இப்போ மரவள்ளிக்கிழங்க போட போகிறேன் நல்லா மரவள்ளிக்கிழங்க சரியான ஒரு நல்ல டேஸ்டாக இருக்கும் இப்போ இதுக்கு அரை தேக்கரண்டி கறி மிளகாய்த்தூள் போடுறேன் தேவையான உப்பு இந்த டைம் வடிவாக பார்த்து உப்பையும் போட்டுட வேணும் நான் ஒரு அரை தேக்கரண்டி போடுறேன் ஏனென்றால் முதல் நான் மரவள்ளிக்கிழங்கு அவியக்கையும் போட்டேன்னா அதால் அரை தேக்கரண்டி காணும் ஒரு இது ஊற்றி இருக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு பிறகு கறியை வச்சுட்டு இந்த மாதிரி கறியை வச்சுட்டு அளவாகவே கறியை வைக்கணும் இல்லையாண்டா அந்த இதண்ட மாதிரி வரும் அதுக்குள்ள நல்ல வடிவ அடங்கக்கூடிய மாதிரி கறியை வச்சுட்டு அதுக்கு பிறகு இதை அப்படி டக்கண்ட மாதிரி மூடாமல் இது எடுத்து இந்த மாதிரி விட்டு இந்த சரி சென்ற பார்த்து போட்டு இதண்டிங்கன்னா இந்த இடைக்குள்ளால் வெளியில் வராது இந்த இடைக்குள்ளால் அதுக்கு பிறகு இந்த மாதிரி இதண்டா இதுக்கால வெளியே வர மாட்டேது அமர்த்திட்டு இந்த மாதிரி இப்போ நான் மேலே எண்ணெய் பூசினபடியாக நல்ல வடிவாக எடுபடுறது இந்த மாதிரி ரெண்டுகளும் நல்ல வடிவாக எடுபட்டுட்டு ஓகே சரி இப்போ பொரிப்போம் இப்போ எண்ணெய் கொதிச்சுட்டுது இப்போ ஒரு கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டு பொரிச்செடுப்போம் நல்ல பொம்மி இப்போ இந்த மாதிரி இன்னொரு கொஞ்சம் பொறிஞ்சு வந்தால் சரி நல்ல பொன்னிறமாக இருக்குது நல்ல டேஸ்டாக இருக்கும் அப்படி வாசமாக இருக்குது இப்போ இந்த பதம் எங்களுக்கு ஓகே நல்லா பொறிஞ்சு வந்துட்டு ஏன்னா பட்டிஸ் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கிறா நல்லா எண்ணெய் வச்சுட்டு நல்ல டேஸ்டான பட்டிஸ் ருசி பண்ணிட்டோம் நல்ல ஒரு ருசியாக இருக்கும் ஓகே பியோனா எப்படி என்ன சொல்லுங்க சாப்பிட்டு பார்த்து ஓகே இந்த பட்டிக்ஸை பியோனா தான் டேஸ்ட் பார்க்க போகிறோம் அதுக்கு எர்வினும் சாப்பிட்டு தான் பார்க்க போகிறேன் வேறும் எர்வினும் பியோனாவும் சாப்பிட்டு பார்க்க போயினும் சோமி படித்து கொண்டு இருக்கிறோம் அப்போ பியோனா சாப்பிட்டு காட்டுங்க என்ன டேஸ்ட் எப்படி அந்த எர்வின் நான் கொண்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லணும் நல்லா இருக்காங்க சாப்பிடுங்க நல்லா முற்று முரண்டு இருக்குது வேலை சாப்பிடுங்க சாப்பிடுங்க ரோல் மாதிரி தான் ரோலுக்கு ரஸ்கு தூள் எல்லாம் போட்ட மாதிரி இருக்கும் இது இந்த மாதிரி இருக்கும் பள்ளிக்கூடங்கள்ல கூட பட்டிக் செய்யறேன் எனக்கு உண்மையிலேயே பள்ளிக்கூடத்துல சாப்பிட்டு தான் எனக்கு இது விருப்பம் அப்படி வாசமா இருக்கும் அதுவும் அந்த இன்டர்வல் டைம்ல அந்த வெள்ளடிக்கிற டைம் கேன்டீன் பக்கத்துல இருந்து இந்த வாசம் கொண்டு வரும் அதுவும் மரவள்ளிக்கிழங்குல செய்த பட்டிக்ஸ் தான் அங்க விற்கிறது நான் ராமநாதபுரத்தில் சின்ன வயசுல படிக்க நான் சாப்பிட்டேனா அது சரியாக மிஸ் பண்ணினான் அப்போ இன்றைய செய்து பார்த்தேனா இவாவும் ஸ்ரீலங்கா போன இடத்து அக்கா வவுனியாவில் டீச்சிங் செய்கிறா அப்போ பள்ளிக்கூடத்துக்கு இவ கூட்டிக் கொண்டு போய்க்குள்ள வேண்டி கொடுத்த எடுத்தான் இவ டக்குன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அங்கே அக்காச்சி அம்மான்றதான் சொல்கிறவா அப்போ அதனால் அவவோட போயிக்க எப்பப்போ அந்த சாப்பிடக்க தான் எனக்கு ஆ அப்போ அங்கே சாப்பிடக்க கொடுத்துருக்கேன் ஓகே ஹெர்வின் சொல்லுங்க நீங்கள் ரொம்ப எப்படி இருக்கேன் டேஸ்ட்டா நல்லா இருக்குது நல்லா டேஸ்டாக இருக்கா எல்லாரும் வீட்டுக்கு இது செய்யுங்க எல்லாரும் வீடியோ பாருங்க எல்லாரும் இது செய்யுங்க ஓ இதை செய்து சாப்பிட்டு எல்லாரும் வீடியோ பாருங்க கமெண்ட்ஸ் போடுங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கா என்னன்னு கமெண்ட்ஸ் போடுங்க ஓகே எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லுங்க பாய்